அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் துறைமுகத்துக்கு சரக்கு இறக்க வந்த நம்ம கப்பல் சுமார் 2 நாள் தங்கியிருந்து கொண்டு வந்த மொத்த சரக்கையும் இறக்கியாச்சுங்க. இந்த இடைப்பட்ட 2 நாட்களில் கப்பலில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் கொரோனாவுக்கான தடுப்பூசி வழங்கப்பட்டது. அதை இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரக்கு இறக்கி முடித்ததுக்கப்புறம் பகல் நேரத்தில் கப்பல் லாஸ் ஏஞ்சலஸ் துறைமுகத்தை விட்டு வெளியே வர்ற அந்த அற்புதமான காட்சியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கப்பல் கிளம்ப வேண்டிய நேரம் வந்த உடனே அதற்கான ஏற்பாடுகளை கப்பல் ஊழியர்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. துறைமுகத்தையும் கப்பலையும் இணைத்து கட்டியிருக்கிற அந்த கயிறுக்கான பேர் வந்து மூரிங் ரோப்ஸ். அதை வந்து கப்பலுடைய ஒரு ஹைட்ராலிக் இயந்திரத்தின் உதவியோடு லூஸ் செஞ்சு அந்த கயிறை வந்து எடுக்கிறதுக்கு சௌகரியமாக வச்சாங்க. அப்போது துறைமுகத்தோடு இணைத்து கட்டியிருக்கிற அந்த பகுதியில் கொஞ்சம் பேர் அந்த மூரிங் ரோப்ஸை இழுத்து லூஸ் பண்ணி அப்படியே துறைமுகத்திலிருந்து விடுவிச்சு மெதுவாக அப்படியே தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மூரிங் ரோப்னு சொல்லப்படுற இந்த கயிறு வந்து சிந்தட்டிக் நைலான் கயிறுகளால் ஆனதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கயிறு. பிஞ்சுதுன்னா அப்படியே வந்து உடலை துளைத்து விடும். இந்த கயிறை வந்து அப்படியே தண்ணியில் வந்ததுக்கப்புறம் அதை மெஷினரியின் உதவியோட கப்பலில் எடுத்து அப்படியே சுற்றிக்குவாங்க. இதே போல் பல கயிறுகள் வந்து கட்டப்பட்டு இருக்கும் பல இடங்களில், கப்பலோட பல இடங்களில் இந்த கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கும். அதை எல்லாமே எடுத்து கப்பலோட மூரிங் விஞ்சுன்னு சொல்லப்படுற அந்த ஹைட்ராலிக் இயந்திரத்தில் சுற்றி வச்சுருவாங்க. இதே நேரத்தில் டக் போட்டுகளும் வந்து சேர்ந்ததுங்க. இந்த டக் போட்டுகள் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, கப்பலோட கயிறுகள் அவிழ்க்கப்படும் பொழுது கப்பல் கொஞ்சமாக நகர்ந்து துறைமுகத்தில் பக்கத்தில் வேற எங்கேயாச்சும் கப்பல் இருந்ததுன்னா அது மேலே மோதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா தரைத்தட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த டக் போட்டுகள் வந்திருக்குங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதிக திறன் வாய்ந்த இன்ஜின்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். கப்பலோட திறன் அளவுக்கு இல்லைனாலும் அதிக திறன் வாய்ந்த இன்ஜின் இருக்கும். இதனால் உந்து சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த டக் போட்டிலிருந்து இரும்பு கயிறு கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த இரும்பு கயிறின் உதவியோடு இந்த டக் போட்டுகள் கப்பலை இழுத்து அப்படியே கொஞ்சமாக வழி மாற்றி விடும். மோத போகிற நேரத்தில் டக் போட்டு வந்து லேசாக ஒரு முட்டு கொடுத்ததுன்னா அந்த போகிற ஓட்டத்தில் லேசாக திரும்பி கப்பல் வந்து சரியான பாதைக்கு வரும். அதற்காகத்தான் இந்த டக் போட்டுகள் உதவிக்கு வரும். முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாமே வந்துடுங்க. இப்போ கப்பல் கிளம்ப வேண்டிய நேரம் வந்த உடனே கப்பலோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டு அந்த ப்ரொப்பலர் சுற்றி தண்ணீர் பின்னாடி தள்ளுறத உங்க ரொம்ப நல்லா தெரியுது. இப்போ கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்குதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கப்பல் வந்து போகும்போது சைடில் டக் போட்டுகள் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக கூடவே வரும். பின்னாடியும் ஒரு டக் போட் அந்த இரும்பு கயிறை பிடிச்சிட்டு அப்படியே கப்பலுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த லாஸ் ஏஞ்சலஸ் துறைமுகத்திலிருந்து வெளியே போகிற அந்த வழி வந்து ரொம்ப குறுகலான வழி. அதே சமயம் இரண்டு புறமும் கப்பல்கள் வந்து அதிக அளவு நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால் கப்பல்கள் எல்லாம் மோதாமல் சரியான திசையில் போகணும்னு நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டியூட்டி முடித்த என்ன மாதிரி ஆட்கள் வந்து, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீடியோவை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே அந்த துறைமுகத்திலேருந்து வெளியே வர வர துறைமுகத்தோட மொத்த அழகையும் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு சைடு கண்டெய்னர், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர், வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயணிகள் கப்பல் இருந்தது. இடது பக்கம் கண்டெய்னர்னு சொன்னதையுமே அந்த நமக்கு எவர் கிரீனோட அந்த ஞாபகம் தான் வரும். சுயஸ் கால்வாயில் மாட்டின எவர் கிரீன் கம்பெனியோட கப்பல், அந்த கம்பெனியோட கப்பல் தான் இது. ஆனால் இது வேற ஒரு கப்பல், எவர் லூனார் அப்படிங்கிற வேற ஒரு கப்பல். அது வந்து கண்டெய்னர்கள் ஏற்றிட்டு இருந்தது. இரண்டு கப்பல்களுக்கும் நடுவில் போகும்போது செம சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் பக்கத்தில் ஒரு போர்க்கப்பல் ஒன்று நின்றுட்டு இருந்தது. என்னடா இது, துறைமுகத்துக்குள்ளே ஒரு போர்க்கப்பல் நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தா அது வந்து அந்த காலத்து போர்க்கப்பலுங்க. அதாவது உலகப் போர்களில் ஈடுபடுத்தப்பட்ட அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்து கண்காட்சிக்காக நிறுத்தப்பட்டிருந்தது. அதை பார்க்கறக்கு மக்கள் கூட்டம் அப்படியே கியூ கட்டி வந்துட்டு இருந்தாங்க. அது வந்து கப்பல் போகிற அந்த மெதுவான ஸ்பீடில் அப்படியே மேலோட்டமாக பார்க்க முடிஞ்சது, நல்லா இருந்தது.
வெளியே போய் சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கிடைக்கல. கிடைச்சிருந்தா கண்டிப்பாக இந்த போர்க்கப்பலையும் வந்து பார்த்துருந்துருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துறைமுகத்தை விட்டு கப்பல் வெளியே வர வர அந்த மொத்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தையும் அப்படியே கப்பலில் இருந்துக்கிட்டே என்னால் பார்க்க முடிஞ்சதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நதியோட இரண்டு பக்கமும், ஒரு சைடு ஃபுல்லாக கண்டெய்னர், மற்றொரு சைடு பூரா கட்டடங்கள், அதாவது சிட்டி, அந்த சிட்டி ஃப்ரண்ட்டு, ரிவர் ஃப்ரண்ட்டுன்னு சொல்கிற அந்த ஏரியாக்கள், அங்கே வந்து மக்களுடைய கூட்டம், அங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள், அந்த சின்ன சின்ன போட்டுகளை எடுத்துட்டு மக்கள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிற அந்த அழகை பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மொத்த பயணத்துலேயும் டக் போட்டுகள் வந்து முன்னாடியும் பின்னாடியும் கப்பல்களோட சப்போர்ட்டுக்கு வர்றதை பார்க்குறதும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அவ்வளோ பெரிய கப்பலுக்கு பின்னாடி அப்படியே சின்ன ஒரு வண்டி ஓடிக்கிட்டே வர்ற மாதிரியே இருந்தது. அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. இந்த மொத்த டிரான்சிட் வந்து ஒரு மணி நேரம் நடந்திருக்கும்னு வைங்களேன், ரொம்ப மெதுவாக தான் வந்தது. ஆனால் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி டைம் லேப்ஸாக அவங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இவ்வளோ ஸ்பீடாகலாம் போகல, ரொம்ப மெதுவாக தான் போச்சு. அதனால தான் மொத்த அழகையும் அந்த துறைமுகத்தோட அழகையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதை வந்து உங்களோட எடுத்து ஷேர் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியலனாலும் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் துறைமுகம் எப்படி இருக்குது, எவ்வளவு அழகாக இருக்குது, பயணிகள் கப்பல், போர்க்கப்பல், கண்டெய்னர் கப்பல்கள், இப்படி பல கப்பல்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அடுத்ததாக நம்ம கப்பல் உலக பிரபலமான ஒரு கால்வாய் வழியாக பயணம் செய்ய போகுதுங்க. எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை அந்த கால்வாயிலிருந்து உங்களோட சந்திக்கிறேன். நன்றி.